அதுக்குள்ள அதுக்கு வெறுகுண்டி அம்மனம் போட்டு கடிச்சு அம்மனம் முட்டுக்கொண்டு வரப்புக்கு அடிச்சுக்கிறான். வரப்புக்கா என்னமோ அதுல பங்களா கட்ட போறமா, போற பாதை நடந்து போற பாதை, அதுக்கு இவன் 5 லட்சம் ரூபா அவன் 5 லட்சம் ரூபா கோர்ட்டுக்கு செலவு விட்டு 2 வேலையும் வீடு இல்லாம தெருவிழுதுறேன். இது எது கிடையாது, முட்டாத்தனம் இல்லையா, ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை பேரு கூட சொந்தமில்லடாங்கிறேன். அப்படி நம்ம பேர் நமக்கு சொந்தமா, என்ன சொந்த நம்ம பேர் அறியறே, செந்தில், மணியண்டே, முத்துராஜ், காசி, இந்த பேர்லாம் எது வரைக்கும் சொந்தம், எது வரைக்கும் அவ்வளவுதான். மூச்சு நின்றுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே பேர், பணத்தை எப்ப தூக்குவாங்க, யாராவது அரியணை தூக்கலையா இல்ல செந்தில தூக்கலையான்னு கேக்குறாங்க. எத்தனை தண்டி மந்திரி சேர்த்தாலும் பணத்தை எப்ப எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்க. யாரும் ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிட போறதுல போனோம்னா கூட ரொம்ப லேட்டாகதான், ரெண்டு இடத்துல முடிக்கிறான். எப்படி பாடி எப்ப எடுக்கிறாங்க நம்ம புறம் பாடிடா, அதுக்கு எதுக்குடா ஓடி ஓடி உழைக்கிற, யோசிச்சு பாரு. பொண்டாட்டி சொந்தம் இல்ல, பெத்த புள்ள சொந்தம் இல்ல. என்னப்பா சொல்றீங்க, பெத்த புள்ள எப்படி இருப்பா, என்னடா பொண்டாட்டி என்ன சொந்தா சொல்லுவா, ஐயோ என் ஜிமே என் ஜாமேம்பா லட்சுமா டுபாக்கோ, நீ செத்தா நான் உடங்கட்ட ஏறுவேன், மயிரில் ஏறுவா அவ உடங்கட்ட சாவாடா கூட முச்சந்தி வரைக்கும் வருவா அப்படின்ட்டு ஒரு முக்காடு போட்டு வீட்டுக்கு போயிடுவா. மறுநாள் 100 நாள் வேலை கிளம்பிடுவான். 100 நாள் வேலைக்கா உழவு பார்க்கணும்ல, என்னடா இருக்கு பெத்த உள்ளா இருக்கேன், அவன் அடிச்சு விடுவா எங்க அப்பன மாதிரி உண்டுமா, நீ அப்படி படிக்க வச்சாரு இப்படி படிக்க வச்சாரு, வேற வாங்கி கொடுத்தாரு, வண்டி வாங்கி கொடுத்தாரு, குண்டி வாங்கி கொடுத்தாரு, அவன் கூட வருவானா சுடுகாடு வரைக்கும் வருவேன், அவன கூட கொல்லியை வச்சு விட்டு ஒரு முட்டையை தட்டி விட்டு நேராக ஒன் ஷாப் போயிருவேன். துக்கத்தை கொண்டாடுறாரு, யார் நம்ம கூட வரப்போறா, நம்ம கூட வர்றது ரெண்டு தான், யாரு செஞ்ச பாவமும் புண்ணியமும், இது ரெண்டையும் நம்ம மூட்டை கட்டியெல்லாம் தூக்கிட்டு போறது கிடையாது. இந்த சொர்க்க நரகம்ன்றாங்க அது எங்க இருக்குன்னு இருக்கா தெரியுமா, மேல புலத்துல இருக்குப்பா, மேல கொட்டைக்கு மலையா, மேல மேல மேலத்துல அது எங்க இருக்கு, யாரும் போய் போய் பார்த்துருக்கலாம், அது ஊருக்கு போயிட்டேன், போயிட்டு வாங்க பார்த்து வரையா, எந்த வெண்ணை பார்த்த வெண்ணை சொல்லியிருக்கேன், போனவன் திரும்ப முடியாது நல்லா தெரியும், அவன் வந்து நம்மகிட்ட சொல்றான் சொர்க்கம் அப்படி இருக்கும், எல்லா வசதியும் இருக்குமா, ஏசி ஏசி தண்ணி இன்னி பொம்பளை பொம்பளை எல்லாம் என்ன, 5 ஸ்டார் ஹோட்டல ரூம்பா போட்டு கொடுக்குறாங்க, நரகம்னா போப்படாதான், ஏப்பா என்ன கொப்பரில் போட்டு பொறிக்கிறாங்க, என்ன அப்பளை கடையா வச்சிருக்காங்க அவங்க, இது பூராமே டுபாக்கூர் நம்மளை மிரட்டுறதுக்கு சொல்றது, சொர்க்கத்தையும் நரகத்தையும் இங்கேயே பார்த்தலாம், ஒருத்தர் செத்து தூக்கிட்டு போறான் பார், அப்ப சொல்லிவிடுவாங்க யார் அது செத்தது ராமசாமியாடா நல்லவன்டா, இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அவன் இருந்திருக்கலாம், எவ்வளவு பேருக்கு உதவினேன் பாவம் போட்டோம் அப்படின்னான்னா சொர்க்கம், சொர்க்கம் செத்தது யார் ராமசாமி தாயி சாப்பிட்டேன், அவன் எல்லாம் கொள்ள குடும்பத்துக்கு எடுத்துருக்கேன் எப்பவும் சேர்த்துருக்கணும் தொலைகிட்டான் அப்படின்னாங்கன்னா கன்ஃபார்ம்டா நரகந்தா, இங்கே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கே அங்கிட்டுக்கிட்ட அலையினேன், தயவு செய்து யாராவது கூட்டத்தில் ராமசாமி இருந்தால் கோச்சுக்கிறாதுங்க, நான் யதார்த்தமாக ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், அதில் ஒரு விஷயம், மனிதன் எப்படி வாழ வேண்டும், தாமரை இலைமையில் தண்ணியை விட்டால் எப்படி ஒட்டி முட்டாமல் உருண்டு ஓடுமோ அப்படி பற்று அற்று இருக்க வேண்டும், அதான் பற்றற்ற நிலை. கொண்டாட்டி நம்ம கொண்டாட்டி தான் கட்டிட்டு வந்தாச்சு, பார்த்துக்கணும் சொறு போடணும், உடம்பு குடலாம் பார்க்கணும், துணி வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான், புள்ள நம்ம உள்ளதான் வைத்தாச்சு, படிக்கணும் வளர்க்கணும் வேலை வாங்கி கொடுக்கணும் கைட்டு அவ்வளோதான், அப்படியே விட்டுறணும், ரொம்ப போட்டு பிணையப்படாதே, அப்புறம் நாளைக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் போயிட்டாங்க போயிடாது, அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும், அப்படி வந்து பாரு எந்த கஷ்டமும் தெரியாது, அவ்வளோதான்.